ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவோடு எவ்ரி டே வித் ஜீசஸ். இதற்கு ஆதாரமாக வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். ரூத்தின் சரித்திரம் முதலாம் அதிகாரம் 16 வசனத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மருமகள் என்ற அடிப்படையில் தன் மாமியோடு ரூத் சொன்ன சொற்கள், உம்மை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து என்னோடு பேசவே வேண்டாம், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆரம்பித்து இம்மட்டும் ஓடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்மோடு ஆரம்பித்த அநேகர் தங்கள் வழிகளில் ஆங்காங்கே நின்று போனார்கள். நீங்கள் நானுமோ என்றால் அனுதினமும் கிறிஸ்துவின் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னிட்டு பாராமல், விட்டு வந்த தேசத்தை திரும்பி பார்க்காமல், லாபமானாலும் நஷ்டமானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவையே லக்காக வைத்துக்கொண்டு இயேசுவோடு கூடவே அவருடைய வழிச்சுவடிகளில் நீங்களும் நானும் நடந்து முடிவாக தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடரவும். பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சகல பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பின்னிட்டு பாராமல் அனுதினமும் இயேசுவோடு கூட வழி நடந்து கர்த்தருக்காக ஜீவிப்போம். இம்மட்டும் நடத்தின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மரண வரையிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கேட்கிறவங்கள் அனைவருக்குள்ளும் அனுதினமும் இயேசுவோடு வாழக்கூடிய அந்த பரலோக கிருபையையும் பின்னிட்டு பாராமல் உறுதியாய் நிற்கிற உறுதியான மனதையும் இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து இம்மையில் இயேசுவுக்காக வாழ்ந்து மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான உன்னதமான பரலோக கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு தந்தருள்வாராக. முடிவாக ஜெபிப்போம். எங்கள் அல்ல பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தேவ பிரசன்னமும் கர்த்தருடைய வல்லமையும் ஆசீர்வாதம் நிறைவாய் வந்து இறங்குவதனாலே இவர்கள் அனைவரும் இயேசுவோடு விட வாழ்ந்து முடிவாக நிர்வகித்திருக்கிற அந்த பந்தய பொருளாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தெய்வம் தம்முடைய அளவில்லாத கிருபையையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு மேலும் விளங்கச் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சாரோனி ரோஜாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.